அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த ரெய்டு சம்பவம் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது. விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த ரெய்டின் போது வருமான வரித்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல், ஆதாரங்களை அளித்தல் போன்றவற்றின் கீழ் அமைச்சர் கடம்பூர் ராஜா, காமராஜ், உடுமலை ராதாகிருஷ்ணன், டெல்லி சிறப்பு பிரதிநிதி தலவாய் சுந்தரம், விஜயபாஸ்கரின் கார் டிரைவர் உதயகுமார் ஆகியோர் மீது வருமான வரித்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. தமிழகத்தில் அமைச்சர்கள் மீது அடுத்தடுத்து வழக்கு பதிவு செய்வது இதுதான் முதன்முறை. அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் ஆர்கே நகர் தேர்தல் செலவுக்காக வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய கொடுத்த பணத்தில் யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டுள்ளது என்கிற விவரம் அடங்கிய பட்டியலை வருமான வரித்துறையினர் கைப்பற்றினார்கள். ரெய்டு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு வந்த அமைச்சர்கள் ரெய்டு நடத்திய அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதன் பின்னணியை நம்மிடம் விரிவாக பேசினார் வருமான வரித்துறை அதிகாரி ஒருவர். அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணத்தில் யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என்கிற விவரம் மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த 89 கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து வந்தது என்கிற விவரங்கள் இல்லை. விஜயபாஸ்கர் வீட்டில் சோதனை செய்து கொண்டிருந்த போது மற்ற அமைச்சர்கள் டிவியில் செய்திகளை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் சம்பந்தமில்லாமல் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு அமைச்சர்கள் ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜா, காமராஜ் மற்றும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தலவாய் சுந்தரம் ஆகியோர் பதறி அடித்து கொண்டு வந்தார்கள். இவர்களின் வேகம், பதற்றம் எங்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது போன்ற விஷயங்கள் எங்களுக்கு மேலும் சந்தேகங்களை உண்டு செய்தன. மேலும் தலவாய் சுந்தரம் பதற்றத்தில் ஒரு சில வார்த்தைகளை விட்டார். இதனால் எங்களுக்கு இவர்களின் மேல் பொறி தட்டியது. ரெய்டு முடிந்த பிறகும் ரெய்டில் சிக்கிய ஆவணங்களை வைத்து பார்த்ததில் ஒரு பெரும் தொகை சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலம் விஜயபாஸ்கரின் கைக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அந்த பணத்தை வைத்துத்தான் ஆர்கே நகரில் இஷ்டத்துக்கு விளையாடியிருக்கிறார்கள். இந்த பணப்போக்குவரத்து எல்லாமே தலவாய் சுந்தரம் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகிய இருவரும் டீலிங் செய்தது என்று பின்பு நடந்த விசாரணைகள் தெரிய வந்தது. அதனால்தான் இப்போது இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறோம். இனி அவர்களை விரைவாக விசாரணைக்கு அழைக்கவும் தயாராகி வருகிறது வருமான வரித்துறை. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிக தீவிரமாக இருக்கும் என்றார் அந்த அதிகாரி. மேலும் வருமான வரித்துறை வட்டாரத்தில் தினகரனை கைது செய்ய சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்கிற தீவிர ஆலோசனையில் மேலிடம் இருப்பதாக ஒரு பகீர் தகவலையும் சொன்னார்கள். அந்த வகையில் தினகரனை கைது செய்வதற்காக தினகரன் மீது இருக்கும் வழக்குகளின் ஃபைல்களை ஆராய்ந்து வருகிறார்கள். யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது என்கிற விவரங்கள் மட்டுமே இதுவரை தெரிய வந்திருக்கும் நிலையில் இவ்வளவு பணம் தினகரனுக்கு கொடுத்தது யார், அந்த பணம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்கிற விவரங்களையும் வருமான வரித்துறையினர் சேகரித்து இருக்கிறார்கள். மிக விரைவில் சில அமைச்சர்கள் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் சொல்லும் பதிலில் தினகரனை வளைக்க திட்டம் இருக்கிறது வருமான வரித்துறை. தினகரனின் தரப்பிலிருந்து பேசிய வழக்கறிஞர் ஒருவர், அமைச்சர் வீட்டில் ரெய்டு, அமைச்சர்கள் மீது வழக்கு ஆகிய சம்பவங்கள் எல்லாம் இனி தினகரன் பக்கம் யாரும் இருக்கக்கூடாது என்று அச்சுறுத்தவே இந்த நடவடிக்கைகள் என்றார். தினகரனை எவ்வளவு மிரட்டி பணிய வைக்க முடியுமோ அவ்வளவு மிரட்டி பணிய வைக்க பிஜேபி நினைக்கிறது. அதன் முதல் கட்ட நடவடிக்கைதான் இது. மேலும் தினகரனுக்கு நெருக்கமாக இருக்கும் அமைச்சர்களை கைது செய்ய போவதாக தினசரி செய்திகளை கசிய விட்டு கொண்டும் வருகிறார்கள். இதனால் ஒரு பெரும் பதற்றத்தை உருவாக்கி தினகரன் மீது நம்பிக்கையில்லாத போக்கை உண்டு செய்து கட்சியிலிருந்து தினகரனை அப்புறப்படுத்திவிட்டு பிரிந்தவர்களை இணைத்து அதிமுகவில் கூட்டு வைத்து தேர்தலை சந்திக்க பிஜேபி செய்யும் நரித்தனமான நாடகங்கள்தான் இவை என்றவர் மேலும் தொடர்ந்தார். கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, அடுப்பில் கொதிப்பதை அடக்க நினைத்தால் எரிவதை இடு, கொதிப்பு தானாகவே அடங்கிவிடும் என்பார்கள். இப்போது இதைத்தான் பிஜேபி இங்கு செய்து வருகிறது என்று கூறினார். ஆனால் தமிழிசையோ பிஜேபி தமிழகத்தில் காலொன்றும் என்று சூளுரைத்துள்ளார். அனைத்து அரசியல் நிகழ்வுகளையும் முன்கூட்டியே அறிவிக்கும் தமிழிசையின் இந்த அறிவிப்பும் மெய்யானால் அடுத்து தினகரனின் நிலைமை என்னாகுமோ? இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.